தமிழகத்தை அடுத்து கர்நாடகா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களிலும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் வெடித்துள்ளன. ஹிந்தி தெரியாத நீங்கள் இந்தியரா? விமான நிலையத்தில் திமுக எம்பி கனிமொழியிடம் தொழிற் பாதுகாப்பு படை அலுவலர் ஒருவர் எழுப்பிய கேள்வி இது. இதுபோன்ற அனுபவம் தனக்கும் ஏற்பட்டதாக இயக்குனர் வெற்றிமாறன் தெரிவித்த பின் இந்த விவகாரம் தமிழகத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தனது எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக ஐயம் தமிழ் பேசும் இந்தியன் ஹிந்தி தெரியாது போடா என டிஷர்ட் அணிந்து காட்சியளித்தார். அவர் பற்ற வைத்த நெருப்பு ட்விட்டரில் எரிமலையாய் வெடிக்க ஹிந்தி தெரியாது போடா உலகம் முழுவதும் ட்ரெண்டானது. இந்த சூழலில்தான் எரிகிற தீயில் எண்ணெயை ஊற்றினார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. திங்களன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ஹிந்தி திவாஸ் எனப்படும் ஹிந்தி தினம் கொண்டாடப்பட்டது. இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்ட அமித்ஷா பல நூற்றாண்டுகளாக இந்தி மொழிதான் இந்தியாவை ஒருங்கிணைப்பதாக குறிப்பிட்டார். எப்போதும் போல் இதற்கு தமிழகத்தில் இருந்து எதிர்ப்பு குரல் கிளம்பும் என எதிர்பார்த்த நேரத்தில் கன்னடர்கள் இந்த முறை களத்தில் குதித்துள்ளனர். கன்னட ரஷன வேதிக்கே, கன்னட நவநிர்மாண் சேனா உள்ளிட்ட கன்னட அமைப்பினர் ரயில் நிலையங்கள், அரசு அலுவலகங்களில் இருந்த இந்தி மொழியை கடுங்கோபத்தோடு அழித்தனர். மைசூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட போராட்டக்காரர்கள் அங்கு கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருந்த ஹிந்தி எழுத்துக்களை உடைத்து நொறுக்கினர். யுவன் சங்கர் ராஜா பாணியில் நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், தனஞ்சய் ஆகியோர் தங்களது டிஷர்ட் மூலம் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான கருத்தை பதிவு செய்தனர். ஹிந்தி கொத்துலா ஹோகோ, ஹிந்தி தெரியாது போடா என்பதுதான் ஹிந்தி கொத்துலா ஹோகோவின் விளக்கம். இந்த வாக்கியத்தை இந்திய அளவில் ட்ரெண்ட் செய்து எதிர்ப்பை பதிவு செய்தனர் கன்னடர்கள். இது ஒருபுறம் இருக்க, ஆச்சரியமளிக்கும் வகையில் வட இந்திய மாநிலமான பஞ்சாபிலும் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் வெடித்தது. அம்மாநிலத்தில் உள்ள ஹிந்தி பெயர் பலகைகளை பஞ்சாபியர்கள் கருப்புமை கொண்டு அழித்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனைத்து மொழிகளுக்கும் ஒரே தகுதியை வழங்கியுள்ளதால் ஒருபோதும் இந்தி தேசிய மொழியாக முடியாது. 22 மாநில மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட அலுவல் மொழிகளாக உள்ளன. மொழிகளுக்கு முதன்மைத்துவம் வழங்கியே இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன. இந்தியாவுக்கு எப்படி இறையாண்மை உள்ளதோ அப்படித்தான் மொழிவாரி மாநிலங்கள் ஒவ்வொன்றுக்கும் இறையாண்மை உள்ளது. ஒவ்வொரு மொழியும் தனக்கென தனி பண்பாடு, கலை, பொது ஒழுக்கங்களை கொண்டுள்ளது. இவற்றை அழிக்க முயல்வது இந்திய இறையாண்மையை அழிப்பதற்கு ஒப்பானது என்பதை மத்திய ஆட்சியாளர்கள் எப்போது உணர்வார்கள் என்பதே தமிழக முதன்மையாக மொழிவாரி மாநிலங்களில் அரை நூற்றாண்டு கேள்வியாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சரண்யா.